நண்பர்களே, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான முதல் T20 மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணி தான் முதல்ல வந்து பேட் பிடிச்சாங்க. இங்கிலாந்து அணியில வந்து ஜேசன் ராய் மற்றும் பட்லர் ஓப்பனிங் வந்து செம சூப்பரா அமைஞ்சது இங்கிலாந்துக்கு. ராய் பார்த்தீங்கன்னா 30 ரன்கள் அடிச்சிருப்பாரு, பட்லர் வந்து 69 ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சரியா விளையாண்டுருப்பாங்க, அடுத்து வந்து எந்த வீரருமே சரியா விளையாண்டுருக்க மாட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவில் 159 ரன்கள் மட்டும்தான் இங்கிலாந்து அணி வந்து அடிச்சிருப்பாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பேர்ஸ்டோ மற்றும் ரூட் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரன் ஏதும் எடுக்காம அவுட் ஆகி இங்கிலாந்து ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரரான குல்தீப் யாதவ் வந்து பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா 4 ஓவர் போட்டு 24 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. உமேஷ் யாதவ் வந்து 2 விக்கெட் எடுத்திருப்பாரு, ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. அடுத்து இந்திய அணி விளையாட ஆரம்பித்தாங்க. இந்திய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி தான், ஏன்னா தவான் வந்து 4 ரன்லையும் ரோஹித் சர்மா 32 ரன்களையும் வந்து அவுட் ஆயிருப்பாங்க. அடுத்து வந்து லோகேஷ் ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியில் மிரட்டியிருப்பாரு. விராட் கோலி சொன்ன விஷயத்த ராகுல் வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கிலாந்து சுற்றுப்பயணம் போகிறதுக்கு முன்னாடி விராட் கோலிக்கு தான் இங்கிலாந்து வந்து ரொம்ப ஃபார்மில் இருக்காங்களே, நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு கோலி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா கிடையாது, எங்ககிட்ட வந்து ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, பேட்ஸ்மென்ஸ் வந்து திறமையான வீரர்கள் இருக்காங்க, அவ்வளோ ஈஸியாலாம் எங்களை தோற்கடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கோலி சொன்னபடியே பார்த்தீங்கன்னா முதல் போட்டியிலேயே வந்து இங்கிலாந்தை வந்து பயமுறுத்திருக்காரு ராகுல். 54 பாலில் 101 ரன்கள், 10 ஃபோர் அடிச்சிருக்காரு, 5 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. 18.2 ஓவர்லேயும் இந்திய அணியானது 163 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து இங்கிலாந்து அணியை தோற்கடிச்சிருக்காங்க. இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.